ஈராக்கின் மொசூல் நகரில் இருந்து வெளியேற முயன்ற 40 இந்தியர்களை ISIS தீவிரவாதிகள் கடத்திவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈராக்கின் மொசூல் நகரில் பல்வேறு திட்டங்களில் ஈடுபட்டிருந்த இந்தியர்கள் 40 பேர் அங்கிருந்து வெளியேற முயன்ற சமயத்தில் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்களை ISIS தீவிரவாதிகள் கடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இது இந்தியாவில் உள்ள அவர்களது குடும்பத்தினரை கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஈராக்கில் உள்ள பாக்தாத்தில் ISIS தீவிரவாதிகள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் ஈராக்கின் திக்ரக் நகரில் தவித்து வரும் இந்திய செவிலியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். ஈராக்கில் தொடர்ந்து நிலைமை மோசமடைவதை அடுத்து இந்திய தூதரக குழு பாக்தாத் விரைந்துள்ளது. அங்குள்ள நிலவரத்தை ஆய்வு செய்த பிறகு மீட்பு பணிகள் தொடரும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மொசூல், திக்ரத், சாதியா, ஜலவா உள்ளிட்ட முக்கியமான நகரங்களை கைப்பற்றிய தீவிரவாதிகள் தலைநகர் பாக்தாத்தை நோக்கி முன்னேறி வருகின்றனர். பாக்தாத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அவர்கள் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.